ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கே வந்து ஒரு பென்னி ஸ்டாக் லெவலில் வந்து டீல் ஆகுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அது வாங்குறதுல தவறு ஒன்றும் கிடையாது. அப்போவும் வந்து நீங்கள் சிங்கிள் டைமில் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டாகர்ட் மேனரில் வாங்கலாம். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப 4% கீழே வந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பேங்க் லெண்டிங்கோட ரேட்டும் வந்து கம்மியாகும். ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக் மேலே போனால் கூட எனக்கு வந்து ப்ளஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் ஒரு 5-6 ஸ்டாக் மட்டும் வாங்குறீங்க, அதுவும் வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2-3% தான் இருக்குது, அதுவும் சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷர் எடுத்துக்காமல் இருக்கீங்க, அண்ட் நீங்கள் அந்த கேபிட்டல் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த பென்னி ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பென்னி ஸ்டாக்கோடைய அலோகேஷன் வந்து ஒரு 2-3% தான் இருக்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவில், நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ், ஐ ஹாவ் சம் டேட்டா ஃபார் இஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். பென்னி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அதோட ISIN நம்பர் இருக்கும், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வேணால் ஷேர் இருக்குமே தவிர. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட் விஷயம்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து 78,000 ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு, ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 கிராஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து ஆல் டைம் ஹை கிராஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதுக்கும் பென்னி ஸ்டாக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸியூபரண்ட் லெவலில் இருக்குது. எக்ஸியூபரண்ட்னா நான் என்ன சொல்லேன்னா எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு பட்ஜெட்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் லெவலை உங்களால் வந்து ஒரு 4% கிட்ட கொண்டு வர முடியுமா இன்றைக்கி போட்டிருக்க பேப்பரில். இன்றைக்கி அதாவது இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4.75% இருக்குது இன்ஃப்ளேஷன், அதை வந்து ஒரு 4% கொண்டு வரலாமா, இது வந்து நான் CPI சொல்கிறேன், ஹோல்சேல் CPI சொல்லிட்டுருக்கேன், இது வந்து ஒரு 4% கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு RBI வந்து ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகுது. இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப 4% கீழே வந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பேங்க் லெண்டிங்கோட ரேட்டும் வந்து கம்மியாகும். பேங்கோட லெண்டிங் ரேட் ஏன் கம்மியாகுதுன்னா இன்ஃப்ளேஷனே 4% இருக்கும்போது நான் ஏன் என்னோட லெண்டிங் ரேட்டை 6.5% வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ லெண்டிங் ரேட் வந்து 6.5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நிறைய பிஸ்னஸஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வருவாங்க. இந்த பிஸ்னஸஸ்லாம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லார்ஜ் கேப் கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதனால அவங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் கேப்போ இல்லைனா மைக்ரோ கேப்போ இல்லைனா பென்னி ஸ்டாக்கோ, கடைசியாக வந்து நீங்கள் பென்னி ஸ்டாக்ல லெவலில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் வந்து ரொம்ப காசு கம்மியாக இருந்ததுன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாரோ பண்ணி நம்மளால வந்து பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த ஒரு லாஸ்ட் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பென்னி ஸ்டாக் வந்து ஒரு 20% மேலே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ உங்களோட கேள்வி வந்து என்னன்னா பென்னி ஸ்டாக்ஸ் வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், நம்ம போட போகிற கேபிட்டல் இன்னமும் 1,000 ரூபா 2,000 ரூபா தான் மொத்தமே போட போகிறோம், நமக்கு ஒரு 20% ரிட்டர்ன் வருதுன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆச்சு, ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பென்னி ஸ்டாக் ஏன் இவ்வளோ தூரம் ரன் அப் ஆகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க கேட்டிங்கனாக்கா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையர் வந்து அது வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு பல்க் டீல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம், இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா ரெண்டாவது வந்து என்னென்னா ஒரு நியூ ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஆட் பண்ணலாம். அதாவது நான் ஏற்கனவே ஒரு கம்பெனி எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணி என்னால் வந்து மோர் வேல்யூ டு மை கிளைண்ட்ஸ் கொடுக்க போகும்போது அப்போ அதுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதனால் என்ன ஆகும்னா இந்த பென்னி ஸ்டாக் வந்து ரன் அப் ஆகும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து மார்க்கெட் ரிலேட்டட். அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கலை அப்படிங்கும் போது கூட இந்த பென்னி ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இப்போ உங்களுடைய கேள்வி, அதாவது நியூஸ் கஃபே பார்க்குறவங்களுடைய கேள்வி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார், இந்த மாதிரி டைம் வந்து என்னால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன் வந்து எஸ் அண்ட் நோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இப்போ என்னுடைய ஓவரால் கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க, என்னுடைய ஓவரால் இன்வெஸ்டபிள் கேபிட்டல் 10 லேக்ஸ். இந்த 10 லேக்ஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2% மட்டும்தான் வந்து இந்த பென்னி ஸ்டாக்கு அலோகேட் பண்ணுறேன். 2% அப்படின்னா எவ்வளவு 20,000 ருபீஸ்.
ஸோ நான் இந்த 20,000 வந்து ஜீரோ ஆனால் கூட நான் கவலையே பட போறதில்ல. ஏன்னாக்க நான் வந்து கால்குலேட்டடான ஒரு ரிஸ்க்ஸ் எடுக்கிறேன். அந்த 20,000 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 6 பென்னி ஸ்டாக்ல போட போறேன். ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக் மேலே போனால் கூட எனக்கு வந்து பிளஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் ஒரு 5-6 ஸ்டாக் மட்டும் வாங்குறீங்க, அதுவும் வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2% 3% தான் இருக்கு, அதுவும் சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷர் எடுத்துக்காமல் இருக்கீங்க, அண்ட் நீங்கள் அந்த கேபிட்டல் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்க இந்த பென்னி ஸ்டாக் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எடுத்துக்கலாம். ஆனால் யார் யாரெல்லாம் பென்னி ஸ்டாக்கே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, நான் கிரெடிட் கார்டில் வந்து நான் ஒரு லோன் எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்பப்போ ஃபோன்லாம் வரும் உங்களுக்கு. என்ன ஃபோன் வரும்னாக்க ஒரு 13% நாங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து ஒரு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலிக்கிட்டையோ நீங்கள் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுங்க, 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஏதோ 2 trades 3 trades நீங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நான் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக போவீங்க. அந்த மாதிரியான டைமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ உங்களோட பென்னி ஸ்டாக்கோடைய அலோகேஷன் வந்து ஒரு 2% 3% தான் இருக்குது ஓவரால் போர்ட்ஃபோலியோவில். நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ், ஐ ஹாவ் சம் டேட்டா ஃபார் இஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் பென்னி ஸ்டாக் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் பற்றியோ ஒரு மிட் கேப் பற்றியோ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி வெப்சைட் வந்து மார்க்கெட் மோஜோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் மெம்பர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வரும் உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மோஜோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஏஐ ட்ரிவன் மிஷின் லேர்னிங் ட்ரிவன் சொல்கிறோம் அந்த டேட்டா. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி நேமை போட்டு எனக்கு வந்து ஃபுல் ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 25 page ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு less than 30 to 40 seconds உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி screener.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அந்த வெப்சைட்லேயும் போனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய டேட்டா, அதாவது கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பென்னி ஸ்டாக் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கணும், ஓவர் எக்ஸ்போஷர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி டைமில் நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வேணால் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2007-2008 யார் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 2008 பார்த்தீங்கன்னா சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு லார்ஜ் கேப் ஷேர் ஒரு பர்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னா 6 rupees வரைக்கும் கீழே விழுந்தது. அக்கௌண்டிங் ஃப்ராட் அப்படின்னு சொன்னதுனால இட் கேம் டவுன் டு 6 rupees per share வந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கே வந்து ஒரு பென்னி ஸ்டாக் லெவலில் வந்து டீல் ஆகுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அது வாங்குறதுல தவறு ஒன்றும் கிடையாது. அப்பவும் வந்து நீங்கள் சிங்கிள் டைமில் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டாகர்ட் மேனரில் வாங்கலாம். அது வந்து ஒரு டிப்பாக கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருந்தது. அந்த எஸ் பேங்க் ஷேரும் கடகடன்னு ஒரு நல்ல ஒரு ப்ரைசிங்கில் இருந்தது. சம் ப்ராப்ளத்தினால மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லுவேன், அதாவது கவர்னன்ஸ் இஷ்யூ அண்ட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. அதனால் என்னாச்சு, லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்தபோது அதுவும் கீழே விழுந்தது. அது கீழே விழும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 15 rupees 16 rupees 20 rupees வந்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை கீழே விழுது, அது திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கூட நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கில் பெரிய அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு 2-3% கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து எவ்ரி டிப் பை இன் எவ்ரி டிப்புன்னு சொல்லுவோம், பை இன் டிப்பில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. பென்னி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அதோட ISIN நம்பர் இருக்கும், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வேணால் ஷேர் இருக்குமே தவிர அதர் தன் தட் தெர் இஸ் நோ கேரண்டி அட் ஆல். இப்போ நான் வந்து ஒரு கடன் கொடுக்குறேன், அதாவது ஒரு செக்யூர்டு பணம் கொடுக்குறேன், செக்யூர்ட் லெண்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தெர் இஸ் சம் பேக்கிங் அப் செக்யூரிட்டி இருக்குது. ஆனால் பென்னி ஸ்டாக்கில் நீங்கள் ஈக்விட்டி எக்ஸ்போஜர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. உங்களுக்கு எல்லா விதமான லயபிலிட்டியும் போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நல்ல டியூ டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் நம்ம வந்து பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய பார்த்தோம். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.